உறுதிப்பத்திரம் நன்றி வணக்கம் என்று இமாலய வெற்றி பல தந்தவர். அப்பவும் இப்பவும் எப்பவும் நம்மில் ஒருவராக பலம் வரும் ஹேர்ஸ்டைல் மன்னன் எவர்கிரீன் யங்ஸ்டர் RX100 ராம்கி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வேட்டை நாய் இது வந்து ரொம்ப லக்கியான படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்த ப்ரொடியூசர் கவுன்சிலே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பேர். கூப்பிட்டா ஏதாவது ஒருத்தர் வரலாம், ரெண்டு பேர் வரலாம். மொத்த ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கள் முரளியிலேருந்து திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணிலேருந்து நம்ம ஃபைனான்சியர் சார்லேருந்து எல்லாருமே, அதாவது ஆல் த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ் எல்லாரும். அதுவே வந்து இது வந்து ஒரு லக்கி படம், வந்து ஒர்த்தான படம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ரெண்டு பேர் இருக்காங்க. நம்ம சுரபி அண்ணன், சுரபி அண்ணன் இருக்கார். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபுல் பேர் கரெக்டான பேர், படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். எனக்கு கார்த்தின்னு தான் தெரியும். விஜய் அவர் என்னுடைய தம்பி, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என் கூட, ஐ மீன் எனக்கு எங் இது ஜூனியராக பண்ணார். இவர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அது இந்த படத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல படமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ப்ரொடியூசர் அப்புறம் ஜெய்சங்கர் சார், நம்ம டைரக்டர் சார், டைரக்டர் சார் அவர் வந்து இவர் வந்து முக்கா பாரதி ராஜா. ஆமாம், தான் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். சார் நான் 100 படம் முடிச்சுட்டேன் சார், உங்களுக்கு மேட்ரு சொல்லுங்கள், நான் நடிக்கிறது ஏன் வேலை அப்படின்னா, இல்லை சார் வந்தீங்க தடவிட்டு அப்படி பாருங்க சார், அது விட்டுருங்க சார், அது நான் பண்ணுறேன் சார், நல்லா பண்ணுவேன் சார், அவர் சொன்னது தான் செய்யணும். அது வரைக்கும் விடவே மாட்டார். ஆனால் அது அந்த கேரக்டர் படத்தில் வந்து ஒரு டப்பிங்கில் ஒரு எண்டில் நான் படம் பார்க்க போகும்போது தெரிஞ்சது, ஒரு கேரக்டர் அவர் மனசுக்குள்ளே அவர் ஒரு கேரக்டரை ஃபீல் பண்ண கேரக்டரை என்கிட்டருந்து அவர் வெளியில் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ கிரே ஷேடு. இப்படி இல்லை அப்படி இல்லை, எப்போயுமே நல்லவனாக இருப்பான், எப்போயுமே கெட்டவனாக இருப்பான். நம்ம ரியல் லைஃப்பில் இருப்போம்ல, அது மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரைட்டு வில்லன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், இது அப்படி கிடையாது, ஒரு கிரே. ஸோ அவர் மனசுக்குள்ளே வந்து அதை அப்படி நினச்சிருக்கிறாரு, அதை அப்படியே என்கிட்டருந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. முனீஸ்வரன் நம்ம கேமராமேன், என் தம்பி அவன். நான் வந்து நிறைய கேமராமேனை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து கேமராமேனாக தான் வரணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அப்போ வர்ற காலத்தில் கேமரா இல்லை, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நடிக்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அன்னையிலேருந்து நடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தெரியும், யார் கேமரா நல்ல லைட் வைக்கும்போதே கண்டுபிடிச்சிருவேன் நல்ல தொழில்காரனா இல்லையான்னு. அது போக வந்து கேமராமேனாக சில பேர் கால் மேலே உட்காந்துங்க, அதை நவுட்டு இதை கொண்டு வர ஃப்ரண்ட்டில் டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது, அவரே போவார், அவரே நகட்டுவார், அவரே எடுத்து வச்சு அவரே ஃப்ரேம் பண்ணி, அந்த சின்சியாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என் கூட ஒரு 20 டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டார். இப்போ இந்த படம் முடிகிற ரிலீஸ்க்குள்ளே 20 டாக்குமெண்ட்ரி என் கூட படம் பண்ணியிருக்காரு. அத்தனையுமே வந்து பெரிய சக்ஸஸான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹீரோயின் பார்த்தேன் ஃபஸ்ட்டு, மெயினாக வந்து நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல விட்டேன். என் தம்பி ஆர்கே சுரேஷ், அதாவது பொறுப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் பல விஷயங்கள் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டுருக்கேன். பொறுப்பானவர், தாங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து பொறுப்பாக பார்ப்பார். ஒரு நடிகனுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப தேவை. எனக்கு ஒரு நடிகராக தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ஒரு ப்ரொடியூசராக தெரியும், ஒரு எக்ஸிபியூட்டராக தெரியும். முதல்ல இப்போ தான் வந்து ஒரு நடிகராக தெரியும். நடிகரை நான் பார்க்க போகும்போது இவர் ரைட்டு எல்லாருக்கும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, அந்த மாதிரி இவர் நடிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கூட நடிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது அவருக்குள்ளே உண்மையாகவே அந்த ஃபயர் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து 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 நான் வரணும் அப்படின்னு. அதுக்கு இவர் இப்போ பல ரூட்டு வழியாக வந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையை, இப்போ இந்த படம்னா இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அத்தனை வேலையும் செய்வார். இப்போ நாங்கள் நடிக்கிறோம், நடிச்சுட்டு பாய் வருவோம், நல்லதாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இதுக்கப்புறமும் வந்து இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் ஆர்கே சுரேஷ். தான் படம்னு இல்லாமல் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய